Hey guys, welcome back to our channel, Kamy Sana. So, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க துபாய் மால்ல இருக்கோம். மெயினா வந்தது காரணம் இவ்வளவு நாள் இங்க இருந்தோம் இது உங்களுக்கு காட்டினது இல்ல. பட் மெயினா ரொம்ப மால்க்குள்ள சுத்த போறது இல்ல. என்ன நினைச்சோம்னா உங்களுக்கு இங்க என்ன டெக்கார் பண்ணியிருந்தாங்க கிறிஸ்மஸ் நியூ இயர் டைம்ல. ஸோ அதை கொஞ்சம் காட்டிட்டு நிறைய சில ஷாப்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கிறதெல்லாம் காட்டிட்டு மெயினாக காட்ட வேண்டியது வந்து ஃபவுண்டைன் ஷோ உங்களுக்கு தெரியும் புர்ஜ்கலிஃபா முன்னாடி நடக்கும். அது இல்லாமல் இன்னொரு லைட் ஷோ வந்து இந்த வின்டர் மந்த் இருக்கும். ஸோ டிசம்பர் டு ஜான்வரி யூஸ்வலாக அது இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா 7:45 ஸ்டார்ட் ஆகும். ஸோ எவ்ரி ஹாஃப் அன் ஹவர் இருக்கும். அதே மாதிரி ஃபவுண்டைன் ஷோ வந்து எவ்ரி ஹாஃப் அன் ஹவர் அதுவும் இருக்கும். பட் 8 to 8:30 அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து இப்போ நாங்கள் உங்களுக்கு காட்ட போகிற ஷோ வந்து 9:15 லைட் ஷோவும் 9:30 ஃபவுண்டைன் ஷோவும் நாங்கள் போய் பார்க்கலான்னு இருக்கோம். அந்த 9:15 ஷோவில் என்ன வித்தியாசம் அப்படின்னா ஃபவுண்டைன் ஷோவோட யூஸ்வலாக வர்ற அந்த டிஸ்பிளே புர்ஜ்கலிஃபாவில் இருக்கிறது வந்து இமார்னு மட்டும்தான் வந்துட்டுருக்கும் வேறு வேறு லாங்குவேஜில். பட் இப்போ அந்த லைட் ஷோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸு பால் டைமண்ட் அந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் நிறையா கலர் கலராக காட்டுறது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குமோ ஸோ அதை போய் பார்க்கலான் இருக்கோம். சில யூடியூப் சேனல் பார்த்தோம், அதெல்லாம் வந்து பட்டர்ஃப்ளை இதெல்லாம் இருக்கிறது இருந்தது. ஸோ எது நமக்கு இருக்க போதும் தெரியல, வாங்க போய் பார்க்கலாம் அப்படிங்கிறோட ட்ராவல் பண்ணுவோம். மாலுக்குள்ளே இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து கிறிஸ்மஸ் டெக்கார்ஸ் பண்ணியிருக்காங்க. கிறிஸ்மஸ் நியூ முடிஞ்சு பட் ஸ்டில் அந்த டெக்கார்ஸ் இருக்குது. லைக் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயோட அந்த கிறிஸ்மஸ் ஆர்னமெண்ட்ஸோடது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்லாண்ட் ரீட்ஸ் மாதிரி அந்த இதெல்லாமே வந்து போட்டுக்கோங்க. இதெல்லாம் பாருங்களேன், அந்த ஆர்னமெண்ட் எப்படி இருக்கும், நம்ம அந்த பால்ஸ் மாதிரி தொங்க விடுவோம்ல அந்த மாதிரி ஸ்னோ ஃப்ளேக்ஸ் அந்த ஒரு பேசிஸில் அவங்க வந்து ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே வந்து சூப்பராக இருக்குது. இப்போ இந்த கார்லாண்ட்ஸ் இந்த ரீட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்க உங்களோட இதில் அந்த ஃப்ரண்ட் டோரில் வந்துட்டு அழகாக ஹேங் பண்ணுவாங்க கிறிஸ்மஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி இருக்குது, சூப்பராக இருந்தது. இது ஃபுல்லாக பார்க்குறதுக்கு இதோட ஃபுல் வியூவும் நான் உங்களுக்கு வந்துட்டு காமிக்கிறேன், அப்படியே பாருங்கள். நடந்து வந்துட்டு இருந்தோம். எனக்கு இந்த பர்டிகுலர் ஷாப் பார்த்தோன்னே எனக்கு வந்து உங்களுக்கு இதை காமிச்சே ஆகணும் அப்படின்னு தோணுச்சு. பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லா ஒரு நிறைய வைப்ரன்ஸ் கலர் அந்த கிளாஸஸ்ல போட்டு சூப்பரா பண்ணியிருந்தாங்க. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நைக்கியோட தான். இந்த ஹோல் ஸ்ட்ரெச் ஃபுல்லா உங்களுக்கு வந்து அந்த கடை தான். அப்படியே ஒரு டிஃப்ரெண்ட் கலர் வேரியேஷன்ஸ் கொடுத்து சூப்பரா பண்ணியிருந்தாங்க. பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகா இருந்தது. ஸோ இதை அப்படியே தாண்டி போவோம். நம்ம இப்போ போயிட்டுருக்கிறது வந்து இதுக்கு தான், அதாவது இது புர்ஜ்கலிஃபாவோட ஷோக்கு தான் நம்ம வந்து போயிட்டுருக்கோம், லைட் ஷோக்கு. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் வந்து புர்ஜ்கலிஃபாவோட லைட் ஷோ மட்டும்தான் இனிஷியலாக பார்ப்பீங்க. ஸோ வாங்க அப்படியே எங்கள் கூட ட்ராவல் பண்ணி அதை பாருங்கள். துபாய் மால்ல மெயினா இருக்க எல்லா ஹை அண்ட் அதாவது லக்ஸரி பிராண்ட்ஸும் இருக்கிற பிளேஸ்ல தான் இருக்கும். அங்கதான் இப்படிப்பட்ட ஒரு டெக்கார் அவங்க பண்ணி வச்சிருக்காங்க. கிறிஸ்மஸ் முடிஞ்சு நியூ இயர் முடிஞ்சு இன்னும் எடுக்கல. எனக்கு தெரிஞ்ச அப்படி எடுத்தாலும் இந்த ஸ்னோ ஃபிளேக்ஸ் மட்டும்தான் எடுப்பாங்க. க்ளோஸ் அப்ல காமிக்கிறேன் மக்களை. அப்படி இருக்கு பாருங்க, எல்லாம் இருக்கு. ஃபெண்டி இருக்கு, செனல் இருக்கு, டியோர் இருக்கு, எல்லாம் இருக்கு. வெர்சாச்சி பேலன்சியாக்கா இருக்கு. நடந்து போகிற வழியில் தான் இந்த ஒரு மேக்ரோன் ஷாப் வந்து பார்த்தோம், பேஸ்ட்ரி ஷாப்பு. செம்மையாக இருந்தது, அந்த ஒரு ஆஸ்தட்டிக்லி ப்ளீஸிங்காக இருந்தது இந்த கடையை பார்க்குறதுக்கு. இந்த கலர் வைப் எல்லாம் வந்து அவ்வளோ வந்து ஐக்கு ப்ளீஸிங்காக இருந்தது. ஸோ அதான் உங்களுக்கு இதையும் காமிக்கலாம் அப்படின்னு நினச்சோம். வி நெவர் ட்ரைட் ஹியர், பட் ஒரு நாள் வந்து இதையும் ட்ரை பண்ணலாம், அப்படி போகலாம்.
புர்ஜ் கலிஃபா இருக்க சைடுக்கு வந்துட்டோம். மாலோட ஒரு அவுட் சைடு அதுதான் இது. அங்கே உங்களுக்கு தெரியற அந்த ப்ளூ கலர் லைட் தான் புர்ஜ் கலிஃபா. எஸ்ஸரி கூட்டம் இருக்கு, நிறைய பேர். அதுவும் இது வந்து இந்த வீக்கெண்ட் அப்படின்றனாலையும் நிறைய பேர் இருக்காங்க. ஆல்ரெடி ஏதோ ஒரு ஷோ போட்டுட்டு முடிச்சிருக்காங்க. இதுக்கு அடுத்த ஷோ தான் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அப்படியே போகலாம் வாங்க. இது வந்து எந்த ஸ்பெசிஃபிக் ஸ்பாட்டும் இல்லை உங்களுக்கு நிற்கிறது. இப்படியே நடந்து போனீங்கன்னா இந்த ஆப்போசிட் ஆஃப் புர்ஜ் கலிஃபா ஒரு ஸ்பேஸ் மாதிரி இப்போ நடந்து போகிற பிளேஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அங்கே எங்கே வேணாலும் நீங்கள் நின்று பார்த்துக்கலாம். நம்ம ஒரு வியூவை பிடிச்சி நின்றுட்டோம். புர்ஜ் கலிஃபா இப்படி தான் இருக்குது, பார்க்க சூப்பராக இருக்குது. இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, இப்போ வந்து அந்த இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்படியே எங்கள் கூட சேர்ந்து அந்த லைட் ஷோவையும் நீங்கள் அப்படியே பாருங்கள் ஒரு ஃபுல் வியூவில். எண்டில் சிங்கிள் ஷோவில் இந்த மாதிரி தான் லைட் ஷோ போட்டிருக்காங்க. இதே வந்து புர்ஜ் கலிஃபாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்மஸ் சாரி நியூ இயர் டைம் அப்போ வந்துட்டு இந்த இதுலேருந்தே அப்படியே வந்துட்டு ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க, சூப்பராக இருக்கும். அந்த டைமில் நம்மளால இங்கே வந்து சாலிடாக நின்று பார்க்க முடியாது. ஏன்னா அதுக்கு வந்து நீங்கள் ரொம்ப ஏர்லியாகவே லைக் ஃப்ரம் ஈவினிங் லிருந்து நீங்கள் வந்து நின்று யூ ஹாவ் டு யூனோ பிக் யுவர் ஸ்பாட். இட்ஸ் லைக் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் தான். இதில் எதுவும் ப்ரீ புக்கிங் அப்படி இப்படிலாம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இருந்து இதை பார்க்கணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது இல்லாமல் ஒரு சில பிளேசஸ்லையும் இருக்கும் இந்த ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து இது இந்த கப்புள் ஆஃப் மந்த்ஸுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு அழகான ஒரு இது போட்டிருக்காங்க. அது நேரில் பார்க்குறதுக்கு இன்னுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. இது வந்து த்ரூ கேமரா உங்களுக்கு அந்தளவுக்கு இதுக்கான ஜஸ்டிஸ் ஆக்சுவலி கொடுக்க முடியாது. அவ்வளோ சூப்பராக இருந்தது பார்க்க. மலை கூறுது மக்களே, ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எங்களால் வந்துட்டு புர்ஜ் கலிஃபாவோட லைட் ஷோ மட்டும்தான் காமிக்க முடிஞ்சது. வீடியோ ஸ்டார்ட்லேயே சொல்லியிருப்போம் நாங்கள் ஃபவுண்டைன் ஷோவும் காமிக்கிறோன்னு. அந்த ஃபவுண்டைன் ஷோ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். ஏன்னா இதில் நாங்கள் உங்களுக்கு வந்து துபாய் மாலையும் கொஞ்சம் சுற்றி காமிச்சிட்டு எப்படி எப்படி ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றனால உங்களுக்கு வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருந்திருக்கும். அடுத்த வீடியோவில் சேம் நாங்கள் இன்னும் கொஞ்சம் பிளேசஸும் காமிச்சிட்டு எல்லாத்தையும் காமிக்கிறோம். இந்த பர்டிகுலர் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா ஜெம்ஸ் கிறிஸ்டல்ஸ் அந்த மாதிரி நிறைய பேசிஸ்ல இந்த பர்டிகுலர் தீம் வச்சிருந்தாங்க. இதுல நிறைய தீம் இருக்கு. நாங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இன்னும் பட்டர்ஃப்ளை தீம் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் தீம்ஸ் இருக்கு. நாங்க வந்த டைம்க்கு இந்த தீம் தான் போட்டிருந்தாங்க. அவங்க எதுவும் ஸ்பெசிபிக் டைம்ஸ் போடல, ஒவ்வொரு தீம் இந்த டைம்ல போடுவாங்கன்னு. தே குட் புட் எனி தீம்ஸ். ஸோ இட் டிபெண்ட்ஸ் நீங்க எந்த டைமுக்கு போறீங்களோ அந்த மாதிரி தான் எல்லாமே. ஒரு ஒரு பர்டிகுலர் டியூரேஷன்ல தான் போடுவாங்க ஒரு கேப் விட்டு. ஸோ நான் எங்கனால முடிஞ்ச அளவுக்கு இதை காமிச்சிருக்கோம். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம இந்த பெல் ஐக்கானை டிங் 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 பண்ணிருங்க. அடுத்த வீடியோல வந்து நான் உங்களை பார்க்கறேன். பாய்.